இந்த ஜனவரி மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். ஓகே, முதல்ல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப அழகான ஒரு புத்தாண்டுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நான் நியூமராலஜிக்கலாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ ஜனவரி மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக. நிறைய இனிமேல் வரப்போகிற ரீடிங்ஸ் எல்லாருமே பிறந்த நாள், பிறந்த மாதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். பியூட்டிஃபுல்லான ரீடிங்ஸ் உங்களுக்காக லைன்ட் அப்பாக இருக்கா? ஐயோ எக்ஸைட்டட், ஐ எம் ரெடி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இன்னையோட ரீடிங் வந்து நாலு முக்கியமான வார்த்தைகளை நான் எடுத்திருக்கேன். அது என்னென்ன வார்த்தைகள்னு நான் இப்போ சொல்லணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் நோ, இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்க போது. நாலு முக்கியமான வார்த்தைகளை வச்சு தான் என்னோடய ரீடிங் இருக்க போது. இந்த வார்த்தைகள் என்னன்றது உங்களுக்கு ரீடிங்குள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் பார்த்தோன்னே அந்த ஒரு வார்த்தையை ஒரு தீமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதம் முழுக்க, இந்த வருடம் முழுக்க நான் இந்த ஒரு வார்த்தையை தான் நான் எப்போவுமே பயன்படுத்த போகிறேன். இந்த ஒரு வார்த்தையை வந்து நான் என்னோடய தாரக மந்திரமாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த வருடம் முழுக்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டெவலப்மெண்ட், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் தானுங்க நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு புதிய சிமுலேஷன் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ தயாராக இருக்கீங்களா? வாங்க, இந்த ரீடிங் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங்காக இருக்க போகுது. அன்பு, பாசம் எல்லாமே இந்த ரீடிங்கில் இருக்க போது. நிறைய ஸ்பிரிட் அனிமல்ஸ் பற்றி பேச போகிறோம். இட்ஸ் கோன் பி அ பியூட்டிஃபுல் ரீடிங். யூ ஆர் ரெடி? ஐ நோ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். மொத்தமாக நாலு செட் ஆஃப் கார்ட்ஸை பார்க்க போகிறீங்க. இல்லை ஏதேனும் மூணு செட் ஆஃப் கார்ட்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேள்விகள் கேட்டு சூஸ் பண்ணலாம், இல்லை ரேண்டமாக சூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல் அப் டு யூ. நம்ம எப்படி பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அகேன், நான் வந்து இந்த ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும். ஆல் ரைட். ஸோ இந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரீடிங்குள்ளே போங்க. அண்ட் இந்த ரீடிங்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு ஜான்வரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோமே. நிறைய நல்ல விஷயங்கள் கேட்கும்போது நம்மளே ரொம்ப பாசிட்டிவாக மாறுவோம் இல்லையா? லெட் தட் பி யோர்ஸ், லெட் ஹாப்பினஸ் பி யோர்ஸ். சந்தோஷம் உங்களுக்காக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இதெல்லாமே ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரெடியா? கம், லெட்ஸ் கோ. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் ஒன் கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கும். ஸ்பெஷல் விஷஸ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும். வெல்கம் வெல்கம். இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? பா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்ட். சக்தி வாய்ந்த நீங்கள் தாங்க அது. நீங்கள் தான் பவர்ஃபுல். எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தை தானே நம்ம வந்து பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த இதெல்லாம் சொல்லி கூப்பிடுவோம். இட் இஸ் யூ. நீங்கள் தாங்க பவர்ஃபுல், நீங்கள் தாங்க இந்த பிரபஞ்சம், நீங்கள் தான், நீங்கள் தான். இட் இஸ் ஓன்லி யூ. இன்ஃபேக்ட் நீ கிராட்டிடியூட் ரைட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன், இனிமேல் நான், நம்ம இதை மட்டும்தான் யோசிக்கணும். மிச்சம் தானாக வந்து சேர்கிற கூட்டம் மாதிரி வந்து சேரட்டும். நம்மளை நம்ம மதிக்க கற்றுக்கலனா, நம்ம நம்மளை வேல்யூ பண்ணலைன்னா, நமக்கான வேர்த்தை நம்ம க்ரியேட் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா இன்னி அப்படின்னு இன்னைக்கு காலையில் நான் உங்களை கேட்டிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட் உங்களுக்கு வந்திருக்கு. பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் பவர்ஃபுல். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஆக்சுவலி உங்கள் ஸ்பிரிட் அனிமல் கார்டே பாருங்களேன், பேந்தர். உங்களுக்கான எல்லா ப்ரொடெக்ஷனும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு? டு பி யுவர் செல்ஃப். பவர்ஃபுல்லாக உங்களை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். உனக்கு என்ன வேணும்? ப்ரொடெக்ஷன் தானே, ஒரு கைடன்ஸ் தானே. நான் தரேன், வா, என்னை நம்பு, நான் உன்னை பாதுகாத்து வழியில் நடத்தி செல்கிறேன், வா. பட் நான் உங்களை கேட்குறேன், உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் எது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ இன்வெஸ்டிங் யுவர் எனர்ஜிஸ் ஆன்? யாருக்கு இந்த எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க? யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யார் உள்ளே வரணும், யார் வெளியில் போகணும், யார் அந்த எனர்ஜி உங்களுடைய ஆற்றலை கன்சியூம் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இந்த வருடத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட் கட்டிங்கோட இந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நெகட்டிவ் ஆற்றலில் வந்து நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்ததை வந்து சேகரித்து ரொம்ப பத்திரமா ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. இந்த ரீடிங் கேட்கும்பொழுதே ஏதோ ஒரு உறுப்பு உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காலாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், முதுகாக இருக்கலாம், தோள்பட்டையாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெயின். அப்போது அந்த இடம் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் ஏதோ எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த எல்லா அந்த தேவையில்லாத ஆற்றலை வந்து நீங்கள் அந்த இடத்துல சேகரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். தூக்கி போடுங்க. ஒரு அழகான ஒரு கார்ட் கட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பண்ணுங்கள்.
நல்ல டீப் பிரெத் எடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் பாருங்கள், நான் பவர்ஃபுல்னு ஒரு பக்கம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்தா ஏஞ்சல் காட்சி அபண்டன்ஸ். உன்னோடைய ஆற்றலை நீ எங்கே எடுத்து வைக்கிறியோ அந்த இடத்துல நிறைவான விஷயங்களும் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் என் வாழ்க்கையில் நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த இடத்துல நான் வந்து நிறைய அபண்டன்ஸ் எதிர்பார்க்குறேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்கும் எனக்கு தெரியணுன்றது வேறு, அது பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி அந்த மாதிரி போகும். பட் நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும். பவர்ஃபுல்ன்றது எது? மற்றவர்கள் நம்மளை பார்த்து எழுந்து சல்யூட் அடிக்கிறது இல்லை, நமக்கே நம்ம தெரியணும். நமக்கு தெரியணும் ஐ ஆம் பவர்ஃபுல், நான் என்ன நினச்சாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தன்னம்பிக்கை வருது. பண்ணுறோம் பண்ணலை வேறு விஷயங்க, பட் அந்த தைரியம் வருது பாருங்கள். அது வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பும் அந்த வழிகாட்டுதலும் தான். நீங்கள் அடுத்து என்ன அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க, நிறைய பொறுமை உங்ககிட்ட இருந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய செலிப்ரேஷன்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா? நிறைய பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னு கேட்காதீங்க, ரொம்ப பொறுமையாகவே இருந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி மாறப்போகுது, மாறப்போகுது அப்படின்றதே ஒரு நம்பிக்கை தானே. அந்த விஷயம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, பட் மாறப்போகுது அப்படின்றதே ஒரு நம்பிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் யூ ஆர் வெயிட்டிங், எனக்கான விஷயங்கள் எப்போ நடக்கும், எனக்கான ரிவார்ட்ஸ் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதற்கான முழு விஷயங்களை நான் போட்டிருக்கேன், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ், சரியான நேரம், இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு சீ யுவர் ரிசல்ட்ஸ். உங்களுக்கு வரப்போகுது, எல்லாம் உங்களுக்காக அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே அரவணைக்க தயாராக இருக்கீங்களா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்குற கேள்வி. நீங்கள் ஏதோ ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறீங்கன்னே எனக்கு உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போதே தோணிக்கிட்டே இருக்குங்க. இது பவர்ஃபுல்னு சொல்கிறதா, இல்லை இந்த புது வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு கால் எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாழ்வாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு தொடங்க போகுது. ரொம்ப இமோஷ்னலாக இருக்க போகுது, உங்களுக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான், நல்ல நேர்மறையான உணர்வுகளை தான் இந்த விஷயம் கொடுக்க போகுது. என்னமோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதா, கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து புத்தாண்டுன்றனால நான் சொல்லலை, பட் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் காஜ். இல்லை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா தெரியலையே, பட் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது, எல்லா இமோஷன்ஸும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்கீங்க, நிறைய சந்தோஷம், கூட்டாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக, திஸ் இஸ் வேர் ஐ பிலாங், இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அண்ட் லிசன், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டெம்பரரியாக தான் இருக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை ரெடி பண்ணணும், நீங்கள் அதை பெர்மனெண்ட்டாக பண்ணணும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் ஃபைண்ட் கிளியர், FINDCLEAR, ஃபைண்ட் கிளியர். இந்த சுவிட்சோட ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே இருங்க, நீங்கள் சாப்பிடும் போது, தூங்கும் போது, நடக்கும் போது, என்ன உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் அதை சொல்லுங்கள். சொல்லும்போது சரியான ஒரு பாதை உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை விஜுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு விஷயங்க ரொம்ப டெம்பரரியாக இருக்க போகுது, ஆனால் உங்களுக்காக இது நடக்க போகுது. ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு, எஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஐயோ என்ன சொல்கிறதுண்ணா, சக்ஸஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், இமோஷனலாக இருக்க போது. ஏற்கனவே நான் சொன்ன நிறைய இமோஷன்ஸ் உங்கள் கார்டில் பார்க்குறேன், அப்படியே எல்லாம் சேர்ந்து உணர்வுகள் நிறைய இந்த மாதம் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க, இந்த வருடம் முழுக்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த அப்படின்ற அந்த கார்டை பார்த்ததுக்கப்புறம் நான் என்னங்க பேசுறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட், அப்படியே நேராக நீங்கள் போயிட்டே இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்காக நடக்க போகுது. நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸையும் இந்த வருடம் நான் உங்களுக்காக பார்க்குறேன். லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், நிறைய பேரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி புது புதிய விஷயங்களை ட்ரை பண்ண போகிறீங்க. தஸ் கோயின் டு பி லாட் ஆஃப் லவ், நிறைய அன்பு பாசம், புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுன்னு நான் பார்க்குறேன். உங்களுடைய ஹார்ட் சக்ராவையும் உங்களுடைய சேக்ரல் சக்ராவையும் கிளென்ஸ்டாகவே வைங்க. நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய இமோஷன்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகும். நடக்கும்போது நம்ம என்ன வேண்டாம் சொல்ல போகிறோம், கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்க போகிறோம். அண்ட் ஸ்பீட் இருக்குது உங்ககிட்ட, எனர்ஜி இருக்குது, புதிய மாற்றங்கள் நான் பார்க்குறேன், புதிய பாதையை நீங்கள் எடுக்கணுன்றதை நான் பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயந்தான், பொறுமை, ஒன்று பயப்படாதீங்க. ஐயோ இந்த மாற்றங்கள்லாம் என்னை எங்கே கொண்டு போய் விட போதோ, கிடையாது. ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு வார்த்தை பாதுகாப்பு, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து கவனிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் கதை தான், மற்றது எல்லாமே கதை தான். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஒன்
ஒன்னை நிறைய யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சு கலரை நிறைய பயன்படுத்துங்க, சக்ஸஸுக்கான கலர் அது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர், நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட், என் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கமெண்ட் செக்ஷன்லேயும் எழுதுங்க. ஸோ இந்த ரீடிங்கை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு செட் ஒன்னுக்கு இதுதான் அப்படின்றது புரியும். புரிஞ்சுக்கிட்டே கேட்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருடம் முழுக்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு, இல்லை ஐயோ சடன் பிளான் பண்ணே தெரியல திடீர்னு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு ட்ராவல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க போது, புதிய புதிய சவால்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா புதுசாக நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாலே முதல்ல நமக்கு தேவை கான்ஃபிடென்ஸ். ஓகே பார்த்துடலாவா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் தெரியல உங்கள் கார்ட்ஸை ரீட் பண்ணும்போது 345 இந்த நம்பர் மட்டும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஏன் தெரியல 345 345 அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியல, ப்ராப்ளம் நீங்களும் அந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பயம் இல்லாமல் இருங்க, தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. புதிய எனர்ஜிஸை வந்து சேனலைஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அப்படியே அந்த எனர்ஜி வரும்போது அதை அப்படியே தழுவி அரவணைச்சிக்கோங்க, பார்த்துடலாம் அப்படின்னு. யூ ஆர் பவர்ஃபுல். ரெகுலராக சொல்லுங்கள், ஐ எம் பவர்ஃபுல், நான் சக்தி வாய்ந்தவன், நான் சக்தி வாய்ந்தவள் அப்படின்றத ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க ரொம்ப நிறைய மிரக்கல்ஸ் உங்களுக்கு நடக்க போகுது. பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை, ஒரு நல்ல கமிட்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எதையுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. அந்தந்த நேரத்தில் அதை முடிங்க. இந்த புத்தாண்டு கலக்குறீங்க, வெற்றி, சந்தோஷம், எல்லா ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்றதை நீங்கள் நம்புங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே டிக்கெட் அப்படின்னு கொடுக்க போகுது. திருப்பியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் டூ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். என்னங்க சொல்கிறது, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மிரக்கல், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிரக்கல்ஸ், அதிசயங்கள் நடக்க போகுது. என் வாழ்க்கையிலே அது நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து மிக்க மிக்க நன்றி. என்னோட இவ்வளோ நாள் நீங்கள் பயணித்ததற்கு அண்ட் என்னோடய டாரோ ரீடிங்ஸ் உங்களுக்கு ஏதேனும் வகையில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு தி யூனிவர்ஸ். தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஓகே, உங்கள் காஜில் ஃபுல்லாகவே மிரக்கிள்ஸ் தான். பட் இந்த மிரக்கிள்ஸ் உங்களுக்கு சும்மா நடக்கலை. எல்லாருக்கும் ஒரு மிரக்கல் கார்டு வந்தோடனே நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், சூப்பர் இல்லை அப்படின்னு. பட் உங்களுடைய மிரக்கல் கார்டு வந்து சாதாரண மிரக்கலே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் நிறையா பார்த்துட்டீங்க. எவ்வளோ கேவல் இதுதான்ப்பா மேக்ஸிமம், இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு வாழ்க்கையோட அத்தனை கஷ்டங்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு இருக்கீங்க. சரி பார்த்துக்கலாம், யூ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன், ஸ்டாப் அண்ட் லிசன். இது நடக்குதா, நடக்கட்டும்னு பார்த்துக்க அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் வந்துட்டீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ப்ரெஷர்னா ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷரை வந்து வேறு யாராக இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. அதனால தான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கிஃப்ட் தாங்க, உங்களுக்கு மிரக்கல்ஸ், நிறைய மிரக்கல்ஸ் நடக்க போகுது. இதை நம்ம நம்பணும். இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே அதிசயங்கள் தான். யூ ஆர் சேஃப், நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு நம்புங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஸ்விட்ச் வேர்டு வந்து ஜாய். மற்ற எல்லாருக்கும் நான் வந்து அப்படியே இறுதியில் தான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு முதல்லையே சொல்கிறேன், ஜாய் அப்படின்ற அந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆன்மாவுடைய நிஜமான கனெக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். JOY, ஜாய் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சிரிக்கிறது மட்டும்தான் உங்களால் விஷுவலைஸ் பண்ணணும், நீங்கள் அதை மட்டுமே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. நிறைய தண்ணியை பயன்படுத்துங்க, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுங்களேன். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா டால்ஃபின் அட்லாண்டிஸ், அது ஒரு பெரிய கதை, அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பட் when it left us with memories. நிறைய ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்குங்க, வாழ்க்கையில் அத்தனையும் பார்த்துருக்கீங்க. பட் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும், யூ ஹாவ் த பொட்டென்ஷியல். ஏன்னா இவ்வளோ இடித்து இவ்வளோ விஷயங்கள் நடந்து எதுவுமே இல்லைன்னா, உங்களை நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் இது நடந்திருந்தா அவங்களால இதில் பாதி கூட தான் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. பட் நீங்கள் அப்படி இல்லை, குவைட்டாக இருந்திருக்கீங்க, அழுதுருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே சமாளித்து இன்றைக்கி அப்படி வந்து நிற்கிறீங்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். யூ டிசர்வ் திஸ் சக்ஸஸ். இந்த மிரக்கல், இந்த அதிசயம் எதுவுமே உங்களுக்கு சாதாரணமாக எடுத்து கொடுக்கப்படலை, இதுதான் உண்மை. ட்ரூத் கார்டு இருக்குது பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது எல்லாமே. நீ இவ்வளோ எவ்வளோ கொடுத்தாலும் தாங்குறானா, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுக்கணும். நீங்கள் தான் மெஜிஷியன்,
சன் எனர்ஜி, சன்னுக்கான ஆற்றல், சூரியனுக்கான ஆற்றல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஒரு சூப்பரான எனர்ஜி. உங்களால் மற்றவர்கள் இல்லைங்க உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கான அந்த திறமை உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும்னு நினச்சா கூட ஏன் இதுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களால் அடித்து பேச முடியும். நிறைய எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னா, உட்கார வச்சு இதுதான் பிரச்சனையா, எனக்கு இப்படி தான் நடந்தது, இதெல்லாம் நானும் தாண்டி வந்திருக்கேன், இப்படி ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சரியான ஒரு கைடன்ஸை, ஒரு கவுன்சிலிங் அவங்களால கொடுக்க முடியும். இவ்வளோ நாள் ஏன் எனக்கு இது இப்படி இருக்குது, நான் எல்லாருக்கும் பண்ணுறேனே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். பட் நாட் எனி மோர், பிகாஸ் சக்ஸஸ் இஸ் கோயிங் டு பி யுவர்ஸ். அண்ட் இந்த வருடம் ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கோங்கங்க. உங்கள் கார்ட்ஸில் எனக்கு அதுதான் தெரியுது, ஏதோ ஒரு ஸ்கில், அது உங்களை வந்து பண ரீதியாக உதவியாக இருக்கலாம், இல்லை மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கலாம், பணம் இல்லைன்னா மனம். ஸோ ஒரு ஸ்கில்லை கட்டாயமாக நீங்கள் கற்றுக்கணும். அது உங்களுக்கு நிறைய பேஷனை க்ரியேட் பண்ணும், ஆசையாக இருக்கும் உங்கள் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு மனம் இல்லைனா பணம் சொன்னல, ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நிறைய பணத்தை ஈர்க்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு புதிய விஷயம் நீங்கள் கற்றுக்கும் போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த பயங்கள், இது நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு புதிய விஷயம் கற்றுக்கும் பொழுது ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பயம் இருக்கும், நம்ம மேலேயே நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஒரு அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது எங்கேருந்தோ ஒரு தைரியம் வரும், பரவாயில்ல இல்லை என்னால் முடியுதில்ல. இப்போது அந்த தைரியம் நிறைய விஷயத்தில் போய் சேரும். மற்றவர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, பண விஷயம் டீல் பண்ண தெரில, எல்லாத்துலேயுமே அந்த தைரியம் வந்து அப்படியே நமக்கு அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு பணம் ப்ளஸ் மனம் ரெண்டுத்தையும் சேர்த்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங், உங்களுக்கு எது வேணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, பட் இன்னமே நடக்க போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஏதோ இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன், நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, இல்லை இல்லை அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி தூக்கி போடுங்கங்க. ஜஸ்ட் ரிலீஸ், ரிலீஸ் எவ்ரி திங் தட் இஸ் ஹோல்டிங் யூ பேக். உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, கஷ்டப்படுத்துகிற விஷயம் எல்லாமே தூக்கி போட்டுட்டு உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மிரக்கிள்ஸை மட்டும் நம்புங்க. சன்ரைஸ் மிரக்கிள்ஸ், சன்ரைஸ் மிரக்கிள்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து ப்ளூ, நீல நிறம் பயன்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க போகிற நம்பர் 7, 7 நம்பர், இந்த நம்பர், இந்த ஸ்விட்ச் வேர்ட் ப்ளஸ் ஆல்சோ அந்த கலர் மூணுத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் எழுதுங்க. ஸோ பார்க்குறவர்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இந்த மாதம் முழுக்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஆசைப்படலாம், பட் அதே ஒரு கிரீடாக மாறக்கூடாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது சில நேரம் வந்து சில நேரம் இல்லை, நிறைய நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாது. இட் இல் ஜஸ்ட் பிரேக்கஸ். எதிர்பார்ப்புகள், பேராசை, இந்த ரெண்டை மட்டும். அதே மாதிரி நம்பிக்கை, நீங்கள் உங்களை நம்புகிறீங்க பட் மற்றவர்கள் உங்ககிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்றதுல உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையின்மை இருக்குது. ஸோ நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க. நீங்கள் நல்லது செய்யுங்க, மிச்சத்தை அப்புறம் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டோம். நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நம்புங்க. எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க. யாரையும் ரொம்ப இது ஓவர் ப்ராசஸிவாக இருக்கேன் அப்படின்னு போட்டு நசுக்காதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து அப்படியே நிற்க போது அழகாக. எங்கெங்கே நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியாமல் தயங்குனீங்களோ அங்கெல்லாம் அடித்து முடிவெடுப்பீங்க. எங்கெங்கே இல்லை இல்லை நான் தள்ளியே நிற்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கே யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கம்யூனிகேஷனில் கூட நிறைய உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். வாட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறைய பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய சோல்மெட், ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி நான் பேசலை, சோல்மெட்ஸ், உங்களுடைய சோல்மெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இல்லை பண்ணுவீங்க அப்படின்றத நான் இந்த மாதம் உங்கள் காஜில் ரொம்ப ப்ரிடாமினாக பார்க்குறேன். உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் ஆர்கேஞ்சல் ரஃபேல்
அந்த அந்த எனர்ஜியை பயன்படுத்துங்க. அதோடைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சன் எனர்ஜி, சூரியனோட ஆற்றலை இந்த மாதம் முழுக்க பயன்படுத்துங்க. அப்போ தான் அதோடைய ஆற்றல் என்னன்றது உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அதுவும் எஸ்பெஷலி என்னோடய கிராட்டிடியூட் கிளாஸில் நான் அதை பற்றி பேசாதனாலே இல்லை. சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க, சேர்ந்து கொண்டாடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களோட பகிர்ந்து கொண்டாடுங்க. ஜஸ்ட் பி ஹாப்பிங்க. ஏன்னா நிறைய மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம சீக்ரெட் மிரக்கிள் கோட் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா? பயன்படுத்தலைன்னா பயன்படுத்த ஆரம்பிங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். தினசரி அந்த நம்பரை எழுதுங்க, உங்கள் கையில் எழுதுங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய செலிப்ரேஷன்ஸ் உங்களை தேடி வருதுங்க. லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் கம்மிங் யோ வே. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், மிரக்கிள்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை மிரக்கிள்ஸ், ஐ எம் வெயிட்டிங் டு ரிசீவ் மை மிரக்கிள்ஸ். ஐ எம் ரெடின்னு சொல்லுங்கள். வெயிட்டிங்கன்றத விட வெயிட்னா காத்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் ரெடி, நான் தயாராக இருக்கேன், வா 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 வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருடம். கலக்குங்கங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஆப்டமிஸ்டிக்காக வாழுங்க, தைரியமாக சந்தோஷமாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக காலையில் குளிச்சுட்டு வந்தோம்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிங்க. மூளையை வந்து நல்லா அப்படியே சோப்பில் ஊற வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து செதுக்கிக்கிட்டு இந்த வருடத்தை நம்ம கொண்டாட போகிறோம். வி ஆர் கோயின் டு வின், சக்ஸஸ் இஸ் கோயின் டு பி யார்ஸ், ஆர்ஸ் ரேதர், நம்மளோடது. ஓகே, ஸோ சந்தோஷமாக இருங்க. திருப்பியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் சத்ரிகா சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த ஜனவரி மாதத்தை விடுங்க, இந்த புத்தாண்டு முழுக்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இன்ஸ்பைரிங். ஒன்றா நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண போகிறீங்க, இல்லைனா யாரோ ஒருத்தரை எக்ஸாம்பிள் எடுத்து அவங்க வாழ்க்கையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வாழ போகிறீங்க. ஆல்சோ யூ கேன் இன்ஸ்பயர் பீப்புள், ஒரு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க நிறைய பேரை. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நாம் வாழ்ந்து பிறரையும் ஊக்குவிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு நீங்கள் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணணுமோ? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மற்றவர்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய காம்ப்ரமைசஸை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பை த வே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இதை சொல்லாமல் எப்படிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக, உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர்லேருந்து சக்ஸஸ் தாங்க, வெற்றி அவ்வளோதான், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஊக்குவிக்க போகிறீங்க. இந்த ஊக்குவித்தல் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நாள் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறது, என் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம்ப்பா, இந்த மாதிரி உங்களுக்காக. நான் என்னமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, அந்த கேரக்டர் எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்க போகிறாங்க, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, நான் தள்ளி நிற்கிறேன், எனக்கு வேண்டாம். இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும், ஏன்னா சில நேரம் ஃபோனை பார்க்காம இருக்கிறதே பெரிய காம்ப்ரமைஸ் தான். ஃபோனை பார்க்காம எப்படி இருக்க முடியும்ல? ஒரு ஒரு ஷார்ட்ஸும் ஒரு ஒரு ரீல்ஸும் நம்மளை எவ்வளோ இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நமக்கு பார்க்கணும்னு ஆசை தான், பட் அதில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை செதுக்கிக்கிறீங்கள்ல, அந்த விஷயங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து செம இல்லை, எப்படி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சக்தியை உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் அதுதான், நீங்கள் தான் அந்த லீடர், நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ண போகிறீங்க, நாட் பை வாட் யூ டூ ஃபார் தெம். மற்றவர்களுக்காக நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா சாப்பிட்டியா, இதெல்லாம் நீங்கள் நிறையா செஞ்சிட்டிங்கன்னு தான் உங்கள் கார்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லுதே. மற்றவர்கள்னு இருந்துட்டீங்க, இனமே உங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்ஃபேக்ட் கிராட்டிடியூட் ரைட்டிங் 5 மாதமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 5 மாதமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம கிராட்டிடியூட் குரூப்பில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 5 மாதமாக நம்ம வந்து மற்றவர்களுக்காகவே எழுதிட்டுருக்கோம், இன்றைக்கி நமக்காக எழுதணும்னு நம்ம முடிவெடுத்தோம் பாருங்கள், அழகாக அது வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிங்கங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப இறுக்கமாக இருந்துட்டிங்களோ, ரொம்ப டைட்டாக இருந்துட்டிங்களோ, மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ், மற்றவர்கள் உங்களை வந்து இப்படி தான் அப்படின்னு எடை போட்டு நீங்கள் உங்களை ரொம்ப இறுக்கிக்கிட்டீங்க, யூ பிகம் வெரி க்ளோஸ்ட், அப்படியே மூடிக்கிட்டீங்கப்பா, போதும்ப்பா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு அப்படியே மூணி எங்கேயோ உள்ளே போயிட்டீங்க, அப்படியே விரிச்சு பறவை மாதிரி வெளியில் வாங்க. அன்ன பறவை ஸ்வான் உங்களுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பவர்ஃபுல்லான காடுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஷி ஜஸ்ட் கோஸ் வித் த ஃப்ளோ. இதுதான், அப்படியே தண்ணி எங்கே போதும் அப்படியே காமாக, எந்த ஒரு அலங்கள் குழுங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே காமன் கம்போஸ்டாக நம்மளால் அப்படி இருக்க முடியுமா?
ஆக்சுவலி ப்ரூஸ்லி சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. பீ லைக் ஸ்டில் வாட்டர். எப்படி தண்ணி அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம எப்படிப்பா இருக்க முடியும்? சில நேரத்தில் நமக்கும் அப்படியே தடதடதான் ஆடுது இல்லை. பட் இந்த அன்னப்பறவை பார்த்திங்கன்னா அப்படியே காமன் கம்போஸ்ட், யாரை பற்றியும் கவலை கிடையாது, நான் 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 மட்டும்தான் அப்படின்னு அப்படியே காமாக ரிலாக்ஸ்டாக அந்த தண்ணியில் ஏதோ அழகாக ஒரு பாட்டு போட்ட மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குமா. இன்ஃபேக்ட் அந்த ஸ்வான் அன்னப்பறவைக்கு வந்து ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி இருக்குங்க. இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் கிரேஸ். அப்படியே சும்மாலாம் போய் அதை தொட்ட முடியாது. அப்படியே தூரத்துலேருந்து அழகாக இப்போ எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த அந்த கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்ம ரசிக்கலாமே ஒழிய பக்கத்துலலாம் போக முடியாது. ஜஸ்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு உண்மையாக இருங்க, அது போதும். எத்திக்கலாக இருக்கணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை தேடி வருதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்வான் எனர்ஜியே ஒரு ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. எப்போல்லாம் ஒரு ஹீலிங் தேவையோ அப்போல்லாம், இல்லை எப்போல்லாம் வந்து மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறனால நான் வந்து என்னுடைய விஷயங்களை வந்து குறுகிக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை இன்னும் குறுகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கார்டு எடுத்து மெடிடேட் பண்ண நாட்கள் உண்டு எனக்கு இந்த கார்டை வாங்கினதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் இந்த ஸ்வான் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் கூகுளில் எங்கே தேடினாலும் ஸ்வான் கிடைக்கும். ஸோ அந்த அன்னப்பறவையை எடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்லோவாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து இட்ஸ் அ காடஸ் ஆஃப் லவ், அன்பு, பாசம், காதல் எல்லாமே இந்த கார்டு வழியாக நான் பார்க்குறேன். யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்பயர் பீப்புள். நீங்கள் பாருங்களேன், நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதம் மட்டும் ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஒரு லீடர் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. எல்லாருமே உங்களை வந்து ஏ என்ன இது எப்படி செய்கிறது அது எப்படி செய்கிறது எல்லாருமே உங்களை அட்வைஸ் கேட்பாங்க. பட் அதுக்காக நீங்கள் அங்கே போய் இப்படி உட்காந்துடாதீங்க. ரொம்ப அப்படியே நம்ம இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதில் தொப்புன்னு நம்மளை போட்டுருவாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு அங்கே போயிடாதீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. ஜஸ்ட் பி வில்லிங் டு அண்டர்ஸ்டாண்ட். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். யாருக்கும் நம்ம பதில் சொல்லணும் சொல்லலைன்றது அடுத்த விஷயம். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்பீங்க கரெக்டாக. ஆமாம், நான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய எதிர்பார்ப்பீங்க. தப்பு இல்லையோ, நம்ம ஏன் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடாது? நான் எல்லாருக்கும் செய்கிறேன், நான் ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? நீங்கள் செய்கிறவங்க யாருமே உங்களுக்கு திருப்பி செய்கிறவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை அப்படியே எடுத்து அப்படி கொடுக்குறீங்கல்ல, அவங்க யாருமே உங்களுக்கு திருப்பி செய்கிறவங்க கிடையாது. அப்போது யுவர் சாய்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சரியாக இல்லைன்னு நான் சொல்லலாமா? இல்லை நீங்கள் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கலையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய ஹீலிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கே தெரியாமல் நானே இப்படி பிஹேவ் பண்ணேன், இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள். நானே இது பண்ணேன், நானே இப்படி பண்ணேன், பரவாயில்லையே, எனக்கே ஷாக்கிங்காக இருக்கேன், என்னோடய இமோஷன்ஸ், என்னுடைய உணர்ச்சிகளெல்லாம் அழகாக கட்டுப்படுத்துகிறேன், நீ எப்படி நான் இப்படி மாறினேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் என்ன திரும்ப செய்ய போகிறீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதம் முழுக்க அப்படிதான் நீங்கன்னா வெல் அண்ட் குட், இந்த மாதம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஜென்ரலாகவே வீட்டில் இருக்கேன், வெளியில் போகிறேன், டசன்ட் மேட்டர், ப்ரெசென்டபுளாக இருங்க. மற்றவர்கள் கண்ணில் இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்ஸ் முழுக்க நான் அதையும் பார்க்குறேன். ஏன்னா இங்கே காம்ப்ரமைஸ் அப்படின்றது உங்களுடைய விஷயங்களில் தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலையா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா ஒழுங்காக சாப்பிடுங்க. இதெல்லாம் தான் அங்கே காம்ப்ரமைஸ். சரி, நான் நிறைய அப்படி இருந்துட்டேன், இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன்ப்பா, நான் அழகாக என்னை இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரே விஷயம் இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, அந்த ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், எதுக்குமே உதவாத ஒரு மூட்டை, எதுக்குமே பயனில்லாத ஒரு மூட்டை, மற்றவர்களுடைய ட்ராமா, மற்றவர்களுடைய சுமைகள், உங்களால் சாதிக்க முடியாத ஒரு சில நீங்கள் ஏங்கின விஷயங்கள், ஒரு சில மனிதர்கள், மற்றவர்கள் எனக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல, எனக்கு எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறது, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறனே அதுக்கு எனக்கு பதிலே கிடைக்கலன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்பயர் பீப்புள். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் அந்த மேடையிலையோ இல்லை உங்கள் வாழ்க்கையை எல்லோரும் அப்படியே எப்படி இப்படி அப்படின்னு கேட்கும் போது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க, ஒரு மைக்கை பிடிச்சி இங்கன்னா என்ன இன்ஸ்பயர் பண்ண வந்திருக்கேன், என்ன ஊக்குவிக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் யோர் செல்ஃப். உங்கள் மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுங்கள். நோன்னு சொல்ல கற்றுக்கோங்க, மற்றவர்களுக்கு நோ, பிடிக்கலைன்னா நோ. இந்த வருடம் அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ரீடிங் போடும் போது நான் அதில் சொல்லியிருந்தேன், இனிமேல் அவங்க கிட்ட லேர்ன் டு சே நோ. அதை நான் இப்போ கற்றுக்கிட்டேன். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட்
போக போக மற்றவர்களுக்கு அது பழகிடும். ஓ இவங்க முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுவாங்கன்றது பழகிடும். ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் பேசலைன்னா வேறு யாருமே பேச மாட்டாங்க. ரிலீஸ், ஜஸ்ட் ரிலீஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் அண்ட் சே நோ அண்ட் ரிலீஸ். அதுதான் இந்த மாதம் நீங்கள் முழுக்க ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆல்சோ இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாதையை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க. ஒருவேளை எவனோ இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப்னு சொன்னனால நீங்கள் ஒரு புதிய பாதையை தேடி போக போகிறீங்களா? உங்கள் காட்சி பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியும், ஒரு புதிய புதிய பாதை, நிறைய ஃபயர் இருக்கு உங்ககிட்ட. இந்த மாதம் நீங்கள் முழுக்க என்ன தெரியுமா சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணணும்? சன்ரைஸ். எழுதுங்க, கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரீடிங் கேட்கும் போதே அப்படியே அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சன்ரைஸ், இந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்த ஆரம்பிங்க. இப்போலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போலாம் இந்த சுவிட்ச் போர்டை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்க சொல்லுங்கள், அப்படியே சூரிய உதயம் ஆகிற மாதிரியே நினச்சி சன்ரைஸ் சன்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையும் மலருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்த போகிற நம்பர் 5. ஏன்னா 5ன்ற நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்க போகுது. அண்ட் எல்லோ, மஞ்சள் நிறம் நீங்கள் இந்த மாதம் முழுக்க பயன்படுத்துங்க. இந்த சுவிட்ச் போர்டு, இந்த நம்பர், இந்த கலர் மூணுத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, இப்படி ட்ரை பண்ணி பாரு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு. ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். அது பணம் ரீதியாக இல்லாத வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபயர் எனர்ஜி இந்த மாதம் இருக்க போகுது. இவ்வளோ இன்ஸ்பயர் சொன்னேன்ல, இன்ஸ்பயர் வந்து இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, இந்த வருடம் முழுக்க யூ ஹாவ் டு கீப் இன்ஸ்பைரிங் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ இன்ஸ்பயர் அதர்ஸ். உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஊக்குவிச்சுக்கிறீங்களோ மற்றவர்களை தானாகவே அவர்கள் உங்களை பார்க்க 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 அவங்களே அவங்கள ஊக்குவிச்சுப்பாங்கப்பா, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கே வர ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான கார்ட்ஸ். அண்ட் தெரியல, உங்கள் கார்ட்ஸ் முழுக்க யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. யாருக்கு செய்யணும், யார்கிட்ட ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும், எது டெம்பரரி எது பெர்மனெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் வில் பி மச் பெட்டர். எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிள். மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. யூ ஆல்சோ கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்காது. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். ஓகே, டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க, போதும். ஓகே, ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. நம்ம ஸ்பெஷல் விஷஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் ஃபோர் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொல் என்ன தெரியுமா? ஆப்டமிஸ்டிக். வா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்பிக்கை. உங்கள் கார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட், ஆப்டமிஸ்டிக்காக இருங்க. உங்களால் முடியும்னு நம்புங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க அப்படியே தெளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? தண்ணி நம்ம மேலே தெளிக்கிற மாதிரி நம்பிக்கை, நம்புங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். இப்படி எல்லாத்துலேயும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் பாருங்கள், மற்றதுக்கெல்லாம் வருவோம், பட் ஸ்பிரிட் அனிமல் அந்த டியர் அப்படின்னு இருக்கிறதே நம்பிக்கை. உனக்கு என்ன உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே நடக்கும். பட் அதுக்கு முதல்ல நீ நம்பணும். இந்த பிரபஞ்சம் உனக்கு எல்லாமே நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நீ நினச்சது எல்லாமே உனக்கு அப்படியே அன்ஃபோல்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்க போகுது. வாழ்க்கையோட வண்டர் என்ன, புதுசாக என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே ஒரு சீக்ரெட்டாக உனக்கு வச்சுக்கிட்டு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? உங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும். அப்படியே அட் ஈஸ், உங்களுடைய ஈஸில் இல்லை, உங்களுடைய கம்ஃபர்டில் இல்லை, அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு டைம் ஜோன் எடுத்துக்கும் பாருங்கள். அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய ஹார்ட் சக்ராவை எப்போவுமே கிளென்ஸ்டாக வைங்க. அதை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்பி கால் முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க, பின்னுக்கு போகாதீங்க. ஐயோயோ அப்படின்னு பயந்து பின்னுக்கு போகாமல் முன்னுக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. சரி, பார்த்துக்கலாம், பிரபஞ்சம் என்ன கூட இருக்குது. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய நம்பிக்கைகளும் என்னுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களுடைய இஷ்ட கடவுள் தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களோட இருக்காங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், உங்கள் மனசை எப்போவுமே லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா
இந்த புத்தாண்டு மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு புத்தாண்டு, அந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். இதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் காதில் பாருங்கள், செல்ஃப் லவ். முதல்ல உன்னை கவனி. நீ எல்லா நேரமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீ மற்றவங்களுக்காகவும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீ ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. உன்னை முதல்ல நேசி. உன்னை நீ நேசித்தாதான் திருப்பி நீ போய் மற்றவர்களுக்காக செய்ய முடியும். நிறைய செல்ஃப் லவ் கொடுக்கும். நான் எனக்கு நிறைய செல்ஃப் லவ் வேணும் அப்படின்னு நினைங்க. அதை நீங்கள் நினைக்க நினைக்க தான் உங்களால் அதை கொடுத்துக்க முடியும். செல்ஃப் லவ் ஒன்றுமே இல்லைங்க, கண்ணாடி முன்னாடி 2 நிமிஷம் உங்கள் முகத்தை பார்த்து அழகாக பேசுறது, அது செல்ஃப் லவ். ஹோஹோ பண்ணு பண்ணும், ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இதெல்லாமே ஒரு செல்ஃப் லவ்வுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். முடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கே, இதை வெட்டினா நல்லா இருக்குமோ, போய் வெட்டுங்க. வெட்டிட்டு வரும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரலாம். முடி ரொம்ப சின்னதாக இருக்கே, வளர்க்கலாமா, வளர்த்துக்கோங்க, அது ஒரு கான்ஃபிடென்ஸ். கொஞ்சம் குண்டாக இருக்குமோ, கொஞ்சம் ஒல்லியாக இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் டயட்லாம் பண்ணி கொஞ்சம் அழகாக ட்ரிம்மாக இருக்கணுமா, உங்களுக்காக உங்களுக்காக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறத எல்லாமே பண்ணுங்க. இழுத்து பிடிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்க. ஏன்னா ஏஞ்சல் கார்ட்ஸில் பாருங்கள், பர்ஃபெக்ட் டைம். இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்க போகுது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள், நம்புங்க. உங்களுக்கு நினைக்கிற, நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அந்த நம்பிக்கைன்ற ஒரு அந்த ஒரு காம்போனண்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களை எப்படி டீல் பண்ணணும், உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எப்படி இருந்தோ இருந்தால் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதே மாதிரி உங்கள் மைண்டில் வந்து ஆப்போசிட்டான தாட்ஸ், ஆப்போசிட்னா இதா அதா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இது சரியா அது சரியா, இனிமேல் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மேபி மேபி நாட்ஸுக்கு இடமே கிடையாது. இட்ஸ் ஐதர் அ எஸ் ஆர் அ நோ. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கார்ட்ஸ் முழுக்க நிறைய டூஸ் நான் பார்க்குறேன், அண்ட் நிறைய மேஜிக் பார்க்குறேன். டூ அப்படின்ற நம்பரே இதா அதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனை நோக்கி போயிட்டுருக்கிற நம்பராக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லையா? பட் அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களால் உருவாக்கப்படலை. வெளியில் என்ன நினைப்பாங்க, வெளியில் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் தோணுது. இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் யார் எது நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி உங்கள் கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா 4 of Wands. இந்த வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு, செலிப்ரேஷனுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே நிறைய செலிப்ரேஷன். நான் கொண்டாடியே தீரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தால் என்ன பண்ணுறது, கொண்டாடி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு உங்களை வற்புறுத்தி இந்த பிரபஞ்சம் நிறைய சந்தோஷமான தருணங்களும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு பின்னாடி இருக்கிற நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ல, அதை நான் பார்க்குறேன். உங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. இது ஜஸ்ட் இன்னைக்கு நியூ இயர் ரீடிங்ன்றனால இல்லை, பட் ஜென்ரலாகவே இந்த 4 of Wands வந்தாலே டாரோ ரீடிங் என்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும். 1111 அப்படின்ற நம்பர் அவங்க கார்ட்ஸில் அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. எல்லாமே ப்ரோக்ரெசிவாக இருக்கும் அந்த கார்டில், எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும். நீங்களே இங்கே பாருங்கள், 4 of Wands எல்லாமே மேல் நோக்கி இருக்கும். அங்கே தலை குனிஞ்சோ கீழேயோ எதுவுமே இருக்காது, எல்லாம் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். உறவாகட்டும், புது புதுசாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடிஷன்ஸ் வரலாம். உங்கள் உங்கள் வாழ்க்கையிலன்னா உங்கள் குடும்பத்தினருக்குள்ளேயே ஏதோ ஒரு புது மெம்பர் வரலாம், ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் ஏதோ ஒன்றுங்க. இந்த ஜனவரி மாதம் முழுக்க, ஏங்க நம்ம ஜனவரின்னு அதை அப்படியே பிரிச்சுக்கணும், இந்த வருடம் முழுக்க நல்ல சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு மட்டும் நினைக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எங்கெங்கே நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த ரீடிங் முடிஞ்சோன்னா அதை பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஏன்னா உங்கள் கார்ட்ஸில் நான் அதை பார்க்குறேன். ஒரு தேவையில்லாத ஒரு எனர்ஜியை நம்ம வந்து ஒரு இடத்துலையே அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் போகட்டும். ஸோ அப்போ தான் யூ ஸ்டார்ட் மூவிங் டுகெதர். எல்லாமே அப்படியே சேர்ந்து வர மாதிரி, மாவு பேசுகிறவங்கள எல்லாம் சேர்ந்து வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. உங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கார்டனிங், இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த செடி வளர்த்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா தெரியல, அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதம் நீங்கள் என்ன வந்து ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணலாம் இந்த புது வருடத்துக்காக அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பேரடைஸ். பேரடைஸ், PARADISE. இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த மாதம் முழுக்க யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், நிறைய இன்பம் உங்களை தேடி வரும். பேரடைஸ், ஏன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற ஸ்விட்ச் வேர்டு இதுதான். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை வேறு எதுவும் வேலையாக போயிட்டுருக்கீங்க, அந்த ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, அப்படியே
உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நினச்சிட்டு பேரடைஸ் பேரடைஸ் பேரடைஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த வாரம் சாரி இந்த மாதம் நிறைய ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, கல்முனேட் ஆக போகுதுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் டீமாக நீங்கள் சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்தோ இல்லை வேலையில் ஆஃபீஷியலாக இருந்தாலும் சரி, டீமாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. தனித்து ஒரு விஷயத்தை செய்கிறத விட எல்லோரும் சேர்ந்து நீங்கள் செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒன்றா அப்படி இருக்கோ, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் இல்லை அப்படின்னா, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒன்றா எல்லாரும் இவங்க நல்லா செய்கிறாங்கப்பா இவங்களே செய்யட்டும் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் உங்கள் தலைமையில் விட்டுட்டு போயிடுற மாதிரி, அது கொஞ்சம் ஹெவி இல்லை? எல்லோரும் சேர்ந்து எல்லாரோட வேலையும் நம்மளே செய்யணுன்ற போது அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த ஹார்ட் சக்கரவெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ முதல்லையே சொல்லிடுங்க, இது என்னால் முடியும், இது என்னால் முடியாது, இவ்வளோ என்னால் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் உங்கள் கிட்டே எல்லா வேலையும் வந்து சேரும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தள்ளி முடிச்சு நம்பிக்கை இருக்கணும், என்னால் இந்த ஒர்க்கை பிரித்து அழகாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். எல்லாருடைய வேலையும் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க யாரை நம்பணும், இவங்களை நம்பணும், இவங்களை வந்து கொஞ்சம் இன்னும் நம்பிக்கை மோடுக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இதெல்லாம் கவனித்து யார் யாரை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே இழுத்துக்கணும் அப்படின்றதில் கவனிங்க. நிறைய ஃபார்வர்ட் மூமெண்ட் பார்க்குறேங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்படுது, கொஞ்சம் ஸ்பீடு. அந்த ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இருந்தால் போதும், அது இருக்குது உங்ககிட்ட. பட் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது சில நேரம் அந்த ஸ்பீட் வந்து நமக்கு உதவாது, ஓகே. ஆனால் நிறைய ஃபாஸ்ட் எனர்ஜி பார்க்குற உங்கள் கார்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதம் முழுக்க நீங்கள் நிறைய பச்சை நிறமே அந்த கலர் யூஸ் பண்ணலாம், நிறைய க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க. அபண்டன்ஸ், ஏன்னா பச்சை அபண்டன்ஸ் உங்கள் கார்டு முழுக்க நான் அதுதான் பார்க்குறேன். 8 நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அப்படியே பயங்கர ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். நினச்சா கண்ணை மூடிட்டு நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்க போது அது அப்படியே அடுத்த மாதம் போகும்பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லை நினச்சி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டிய தருணம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. எல்லாமே உங்களை சேர்ந்து அப்படியே சேர்த்து அரவணைச்சு உங்களை கூட்டிகிட்டு போக போது நீங்கள் நம்ப வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள். மற்றதெல்லாம் இந்த பிரபஞ்சம் அது என்ன செய்யணுமோ அதை செய்யும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். ஐ ட்ரஸ்ட் ஐ பிலீவ்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பேரடைஸ்ன்னு எழுதுங்க. என்ன நம்பர் யூஸ் பண்ணும், என்ன கலர் யூஸ் பண்ணும், இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. செட் 4 சொல்லி போடுங்க. ஸோ பார்க்குறவர்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்மெல்லாம் ஜெயிக்க போகிறோம். வெற்றி சக்ஸஸ் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாமே ஜெயம். நன்றிகள்.